ராசியான ராசி பெரியவங்களின் ஆசை இருந்தா எல்லா நாளும் எங்களுக்கு ராசி வாசியில் நல்ல பலன் தான் கிடைக்கும். சந்தோஷமான பொற்கால புதன் வணக்க மக்களே, இன்றைய நாளில் உங்களை சந்திக்கிறோம். நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், நாடு முழுக்க நல்லதே இன்றைய நாளில் செய்திகளாக கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக் கொண்டு இன்றைய நாளை ஆரம்பிக்கிறோம். அது எங்க நல்லது நடக்குது? வெளிக்கடை சிறைச்சாலை செய்தி நேற்றைய தினம் வந்தது. பிரேசில் ஜனாதிபதி வரைக்கும் கொரோனா அட்டி பார்த்திருக்கிறது என்று சொல்லி பல்வேறு செய்திகள். இதற்கு முதலும் பல நாட்டு தலைவர்களுக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த பிரேசில் ஜனாதிபதிக்கும் இந்த இலங்கையில ஜிந்துப்பட்டியில 5 தடவை PCR டெஸ்ட் எடுத்து அதுக்கு பிறகு அது நெகட்டிவ் ஆச்சு. அதுபோலத்தான் இவருக்கு 4வது தடவை டெஸ்ட் செய்யப்பட்ட பிறகுதான் COVID-19 இருப்பது உறுதி செய்யப்பட்டுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் அந்த COVID-19 தொற்று இப்பொழுது கொஞ்சம் கவனிக்கப்பட்டதாக மிக முக்கியமாக பேசப்படுகின்ற விடயமாக நேற்றைய நாளில் பரபரப்பு ஒன்றை தோற்றுவித்தது. குறிப்பாக ஒரு நாட்டின் சிறைச்சாலை போன்ற இடங்களில் இந்த COVID-19 தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டால் விரைவாக அது உள்ளே பரவும் என்பதுதான் உலக சுகாதார ஸ்தாபனம் ஆரம்பத்திலே கொடுத்திருந்த ஒரு எச்சரிக்கை. எனவே இலங்கையில் திடீரென்று வெளிக்கடை சிறைச்சாலையில் ஒருவருக்கு அதுக்கு பிறகு இன்னொருவருக்கு என்று சொல்லி இந்த செய்திகள் பரவ ஆரம்பித்த பிறகு நேற்றைய தினம் 210 பேருக்கு COVID-19 தொற்று பற்றிய பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இப்போதைக்கு பதற தேவையிலே உத்தியோகபூர்வமான செய்திகளின் அடிப்படையில். இதற்கிடையில் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் கொழும்பின் பல்வேறு பாகங்களில் அதுபோல கொழும்பை தாண்டிய சில இடங்களில் வதந்திகள் பரவ ஆரம்பித்தன. இப்படி COVID-19 தொற்று அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொல்லி உத்தியோகபூர்வமான செய்திகள் சரியான முறையில் வரும் வரை யாரும் உறுதியற்ற செய்திகளை பரப்பாதீர்கள். அது முதலாவது முக்கியமான விடயம். நேற்றைய நாளை பொறுத்தவரையில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்க, இன்னொன்று உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகுகின்ற முதல் முடிவை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. இது நீண்டகாலமாக பேசப்பட்டு வந்த விடயம். உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கும் உலகத்தின் ஆதிக்கம் செலுத்துகின்ற நாடான உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவுக்கு இடையில் நேரடி மோதல்கள் பறிப்போர் எல்லாம் இல்லை, நேரடி மோதல்களை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்து வைத்திருந்தார். ஆனால் உலக சுகாதார ஸ்தாபனம் என்ன சொல்கின்றது, இப்போது விலகுகின்ற முடிவை இவர்கள் எடுத்து வைத்தாலும் அடுத்த வருடம் ஜூலை மாதம் அளவில் தான் அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக வெளியேறலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் வெளியேறும் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது உலக நாடுகளுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தப் போகிறது என்று சொன்னால் நிதி பற்றாக்குறை, அதுபோல அமெரிக்காவின் ஆதரவு உதவி போன்றவை குறையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் அந்த பல பேரின் மனசையும் சரணப்படுத்திய ஒரு செய்தி, 2 பள்ளி மாணவர்களின் தற்கொலை. என்னடா இது, காதல் விவகாரம் சின்ன வயதிலே வரக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்க தற்கொலை வரையும் இது கொண்டு போயிருக்கிறதா என்று சொன்னால் எங்களது வளர்ப்பில் தவறா என்று சொல்லி பெற்றோர்கள் யோசிக்கலாம். இல்லாவிட்டால் இந்த கால சமூக நடத்தைகள் அவ்வாறு இருக்கின்றன என்று சொல்லி சில பேர் சொல்லலாம். சினிமாவும் சமூக வலைத்தளங்களும் மாணவர்களை பாதிக்கின்றன என்று சொல்லலாம். குற்றத்தை சாட்டுவதை யார் மீதாவது இருந்து விட்டு போட்டும், ஆனால் சமூகத்தில் இவ்வாறான பிறழ்வு ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் எல்லோர் மீதான தவறாகத்தான் இருக்கிறது. இந்த 2 குழந்தைகள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும். 2 வேறு பாடசாலைகளில் தரம் 10 மற்றும் தரம் 11 படிக்கின்ற ஒரு மாணவனும் மாணவியும் தான் இவ்வாறான தற்கொலை முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். இதை நாங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று பொதுவாக சொல்வார்கள். குறிப்பாக இப்படியான நடத்தைகளை முன்னிலைப்படுத்துவதும் இப்படியான செய்திகளை வெளியே கொண்டு வருவதும் இன்னும் சில பேரை தூண்டும் என்று சொல்லி பல பேர் சொல்வார்கள். ஆனால் இப்படியான விடயங்களை நாங்கள் மனம் திறந்து பேசினால்தான் இனிமேலும் இப்படியான சம்பவங்கள் நிகழாது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் சமூகத்தில் வேரோடி போயிருக்கின்ற சில புதிய பிரச்சனைகளுக்கான அத்திவாரத்தை நாங்கள் ஆரம்பத்தில் இல்லாமல் செய்தால்தான் புதிய பிரச்சனைகள் தோன்றாமல் இருக்கும். எனவே ஒவ்வொரு பெற்றோரும் எங்களது 11 வயது குழந்தைகளின் வளர்ச்சியின் மீது, அவர்களது மனதிலே செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் மீது, அவர்கள் எப்படியான நடத்தைகள் உடையோரோடு பழகுகின்றார்கள் என்ற விடயங்கள் மீது மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அக்கறையோடு வலியுறுத்தி வைக்கிறோம். தேர்தலை பற்றி, COVID-19 பற்றி, எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி, களிகட்ட விடயங்களை பற்றி மட்டுமல்லாமல் எங்களது குழந்தைகள் எங்களது குடும்ப விடயங்களை பற்றியும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதான் நேற்றையதான் திருகோணமலை பற்றி எழுந்த புதிய சர்ச்சை ஒன்று. ஒருவர் சொல்லி இருக்கின்றார் திருகோணமலை என்பது கோகண்ண விகாரை என்பதுதான் சரி, அது கோணேஸ்வரமாக இல்லை என்று சொல்லி. வரலாறு அறிந்தோருக்கு, திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரின் தேவாரம் தெரிந்தோருக்கு, திருகோணமலையின் வரலாற்றை அந்த காலத்தில் கம்பராமாயணத்தின் வழியாக இலங்கை வேந்தன் ராவணன் வழியாக சொன்னோருக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும். சரியான ஆதாரங்களை சரியான இடங்களில் சமர்ப்பிப்பது எங்கள் ஒவ்வொருவரது கடமையாக இருக்கின்றது. மிக முக்கியமாக கற்றுத்தேர்ந்தோர், ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவோர், இல்லாவிட்டால் துறை சார்ந்தோர் ஆகியோர் இதை முன்னெடுப்பது மிக மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள தொல்பொருள் மரபுரிமைகளை முகாமைத்துவம் செய்வதற்கான ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதியின் ஆணைக்கமைய ஜனாதிபதி செயலாளரால் இது வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் எவரும் உள்ளடக்கப்படவில்லை. இவர்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது என்றாலும் 11 பேர் அறிவிக்கப்படுகின்றார்கள், அதில் யாரும் இல்லை. எனவே உரியோரின் கவனத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டியது கட்டாயமாகிறது. சூரியன் செய்திகள் தினம் குறிப்பிடப்பட்டது, அதை பற்றியும் நாங்கள் ஞாபகப்படுத்திவிட்டு இந்த நாளை பொறுத்தவரையில் வழமையாகவே எல்லோரும் சொல்கின்ற விடயமாக இருக்கின்றது இந்த COVID-19 தொற்று எவ்வாறு இருக்கிறது. காரணம் தேர்தலுக்கு நாள் நெருங்குகிறது, பாடசாலைகள் ஒவ்வொரு கட்டமாக ஆரம்பிக்கப்படுகின்றன, பல்வேறு பரீட்சைகள் பற்றி பேசப்பட்டுக்
தொடங்கிறது. இனி பல்கலைக்கழகங்கள் தொடக்கம். இனி இடங்களில் மாணவர்கள் கூட புகுந்தார்கள். ஒன்று கூடல்களுக்கு இப்பொழுது அனுமதி வழங்கப்படுகின்றது. அது தவிர தேர்தல் பிரசார கூட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க, தற்செயலாக இது சமூக தொற்றாகி விடுமோ என்று பயம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளை பொறுத்தவரையில் மிக உச்சகட்டம் நேற்றைய தினம் மீண்டும் எட்டப்பட்டது. 5512 பேர் நேற்றைய நாளில் மட்டும் பலியாகி இருக்கின்றார்கள். இந்த பிரேசில் ஜனாதிபதிக்கு தொற்று என்பது அதிகமாக பேசப்பட்டாலும் பிரேசில் நேற்றைய தினம் 1312 பேர் மரணித்திருக்கின்றார்கள் என்ற விடயம் கொஞ்சம் அமுங்கி போனது. 1312 பேர் நேற்றைய தினம் பிரேசிலில் அதிகமான மரணங்கள் சம்பவித்த இன்னும் ஒரு நாடாக பிரேசிலில் நேற்றைய நாள் அமைந்திருக்கிறது. அதுபோல அமெரிக்காவும் கொஞ்சம் கிட்ட வைக்கவில்லை. கொஞ்ச நாள் அமெரிக்காவில் தொடர்ந்து 1000 மேற்பட்ட மரணங்கள் வந்தது இல்லையா, நேற்றைய நாளில் 55000 புதிய தொற்றாளர்கள் அமெரிக்காவில். அதுபோல 1000 அண்மித்த மரணங்கள், 993 மரணங்கள் இந்தியாவில். மீண்டும் நேற்றைய தினம் 479 மரணங்கள். அதுபோல இந்தியாவில் புதிய தொற்றாளர்கள் 23000 பேர். நேற்றைய தினம் உலகம் முழுவதும் மீண்டும் ஒரு தடவை உச்சமட்டப்பட்டது. 200,000 அதிகமான புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். எனவே COVID-19 காற்றில் பரவுகிறது என்று இந்திய விஞ்ஞானிகள் 240 பேர் மீண்டும் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதன் வீரியத்தன்மை குறைந்து வருகின்றது என்று பார்த்தால் அதிகரித்திருக்கின்றது. காற்றின் வழியாக பரவக்கூடும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது சில வேளைகளில் வெளியே நடமாட்டத்தை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட செய்தியாக இருக்கலாம் என்று மாற்றுக் கருத்துக்களை சொல்வோர் சில பேரும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இப்படி வேகமாக பரவுவதையும் இப்படி வேகமாக மரணங்களின் எண்ணிக்கை குத்து கொத்தாக அதிகரிப்பதையும் வைத்து பார்க்கும்போது எதுவும் நடக்கலாம் என்படிகள் நாங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மெக்சிகோவிலும் நேற்றைய தினம் 480 மரணங்கள். ஈரானில் இரண்டாம் சுற்று வந்ததாக சொல்லியிருந்தோம், 200 மரணங்கள். நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவை பற்றி, ரஷ்யாவை பற்றி, ஜெர்மனியை பற்றி, ஸ்பெயினை பற்றி, மீண்டும் லாக்டவுன் நடக்கின்ற இந்த நாடுகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் அந்த கட்டத்துக்குள் வந்துவிடக் கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். குறிப்பாக இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் இரண்டாம் அலை மிகப்பெரிதாக உருவாகும் என்று சொல்லப்படும் நேரத்தில் நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானது இல்லையா. எனவே இன்றைய தினம் இந்த பேசப்பட்ட விடயங்கள், இப்பொழுது எங்கள் மத்தியில் பேசப்படுகின்ற விடயங்களில் கவர சிதைப்பான்களை தாண்டி உள்ளே இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்வது எங்கள் சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் அவசியமாகிறது. கவனித்துக் கொள்வோம், அக்கறையாக இருப்போம்.